அன்புள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். டென்த்து முடிச்சுட்டு வெற்றிகரமாக 11ஆம் வகுப்பில் 11th ஸ்டாண்டர்டில் காலெடுப்பு வைக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களது எஸ்கேடி பள்ளியின் சார்பாக முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் டென்த்து வந்து முடிச்சிருப்பீங்க. இப்போ டென்த்தில் முடிச்சிங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்லேயே போனதுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போது 11th 12th இப்போ இனிமேல் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. 10th வரையும் படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட்டுக்கு விட 11th 12th கொஞ்சம் நாலேஜ் வந்து அதிகமாக அப்ளை பண்ணி வச்சுட்டு இருக்கோம். 10th வந்து படித்த மாதிரி மனப்பாடம் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து எழுதியெல்லாம் அப்படின்லாம் இந்த மாதிரி இருக்க முடியாது. கொஞ்சம் கான்செப்டை வந்து பயன்படுத்தி நாலேஜ் யூஸ் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? எனது பெயர் ஏ அண்ணாமலை. எஸ்கேடி பள்ளியில் வந்து வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம 11th பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற டாபிக் 11th கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் என்ன, கெமிஸ்ட்ரியில் வந்து பேசிக் கான்செப்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கால்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத விளக்குறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன். பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ், வேதியியலுடைய அடிப்படை தத்துவங்கள் மற்றும் அதனை பற்றிய கணக்கீடுகள் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லெசன், முதல் பாடம். ரைட். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி வந்து நம்ம டே பை டே லைஃப்பில் என்ன ரோல் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். த சென்டர் ஆஃப் லைஃப், ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு சென்டர் ஆஃப் லைஃப் வந்து அப்படின்றது கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு விளக்க போகிறோம். நிறைய அனுபவிச்சுட்ருக்கோம், நிறைய வந்து பழக்க வழக்கங்களில் வேதியியலும் நம்ம தொடர்புபடுத்திட்டுருக்கோம். வேதியியல் இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி கெமிக்கல்ஸோடு நம்ம லைஃபே வந்து தொடர்புபடுத்திட்டுருக்கோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ அதாவது நம்ம தூங்கி எழுந்திருச்சதுலேருந்து இப்போ பல்லு வளர்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்ம பயன்படுத்துக்கிறது தேவையான ஆடைகள், இந்த மாதிரியான இதை சொல்கிறோம் அப்படின்னா எல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல்லு வளர்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட், டூத் பேஸ்ட்டு, அதுவும் இந்த கெமிக்கல்ஸ் தான். பிளாஸ்டிக் பயன்படுத்தி தான் வந்து பல் துளக்குறோம். தண்ணி, H2O சொல்லக்கூடியது நீர், அது இல்லாமல் இல்லை, உணவு இல்லாமல் இல்லை. உணவுகள் அப்படின்றது வந்து கார்போஹைட்ரேட் சொல்கிறோம். கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் கெமிஸ்ட்ரியோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ், மருந்துகள் எல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் தான். இப்போ நிறைய இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரியான கொரோனா காலத்துலேயே பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ், அந்த மெடிசன்ஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸ் இல்லாமல் இல்லை. இப்போ வருங்க, அந்த கொரோனாவுக்கு பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி, இந்த 2D டி ஆக்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இப்போ ரீசெண்டாக இப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கெமிஸ்ட்ரி தான் வந்து பேசிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ காலம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தவிர்க்க முடியாது, தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது HIV வைரஸால் ஏற்படுத்தக்கூடிய எய்ட்ஸ், இந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட அசிட்டோதைமைடின் சொல்லிட்டு மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அசிட்டோதைமைடின் அப்படின்றது என்ன அப்படின்னா கெமிக்கல்ஸ் தான். இப்போ கொரோனா வைரஸுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க, அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் கெமிஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் 1.1 அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய கதைகள்லாம் கொடுத்துருவாங்க, படிச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 1.2, கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர். பருப்பொருள்னு என்ன, மேட்டர் பருப்பொருள்னு என்ன, அந்த பொருட்களை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுறது, எப்படி வகைப்படுத்துறது அப்படின்ற டாபிக் தான் அடுத்த டாபிக், 1.2 அப்படின்ற டாபிக்கு. நம்ம இப்போ இந்த சாக்பீஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சாக்பீஸ் அப்படின்றது ஒரு பொருள். இப்போ நம்ம வந்து குடிக்கக்கூடிய தண்ணி அப்படின்றது ஒரு பொருள், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று அப்படின்றது கிட்டத்தட்ட அது ஒரு வகையான மேட்டர் தான், ஒரு வகையான பொருள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த பருப்பொருட்கள் மேட்டர் அப்படின்றது எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படின்னா, ரெண்டு டைப்பை ரெண்டு டிவைட் பண்ணி ரெண்டா டிவைட் பண்ணி கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து பிசிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அடுத்து ரெண்டாவது வந்து கெமிக்கல் கிளாசிபிகேஷன் சொல்லிட்டு ஒண்ணு. பிசிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இயல்பு நிலைகள், அதாவது இயற்பியல் நிலைகள். இப்ப நிலைகள் அப்படின்றது மொத்தம் மூன்று நிலைகள், இதுல டென்த் எல்லாம் படிச்சிருக்கீங்க, திட திரவ வாயு, சாலிடு லிக்விடு கேஸ். இந்த மூன்று நிலைமைகளை தான் என்ன சொல்றாங்கன்னா பிசிக்கல் கிளாசிபிகேஷன், மேட்ரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, அதாவது உதாரணத்துக்கு திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கும் திரவ நிலையிலிருந்து ஆவி நிலைக்கும் ஈஸியா மாற்ற முடியும். அந்த மாற்றக்கூடிய முறைக்கு பயன்படுத்தக்கூடிய சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை பொறுத்து இயற்பியல் நிலைகளானது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையில மாறும். சேஞ்ச் இன் பிசிக்கல் சேஞ்ச் டு ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் டிபெண்ட் அப்பான் த டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை பொறுத்து ஒரு நிலையிலிருந்து ஒரு இயல்பு நிலையிலிருந்து மற்றொரு இயல்பு நிலைக்கு மாற்றக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் பிசிக்கல் சேஞ்ச் சொல்றாங்க. ஓகேங்களா, அதுல மொத்தம் மூணு பிசிக்கல் கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது, சாலிடு லிக்விடு கேஸ். சாலிடுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஐஸ் கட்டி, அது லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க வாட்டர், கேஸுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க வாட்டர் கேஸ் நீர் ஆவி. ஆனா இது மூணுமே என்ன அப்படின்னா H2O தான். இப்ப இந்த மூணுமே எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா H2O தான், வாட்டர் நீர், நீர் தான் பாருங்க. ஐஸ் கட்டியும் நீர் தான், வாட்டரும் நீர் தான், நீராவி நீர் தான். மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்போனன்ட் அப்படின்றது ஒண்ணுதான். ஆனா ஸ்டேட் பாருங்க, மூணு ஸ்டேட் இருக்குது, சாலிட் ஸ்டேட்லயும் இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கலாம், கேஸ் ஸ்டேட்லயும் இருக்கலாம். அப்போ சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறது எப்ப லிக்விடா மாறும், வெப்பப்படுத்தும் பொழுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் போது. பனிக்கட்டிய வெப்பப்படுத்தும் போது நீரா மாறும். அப்ப பனிக்கட்டி அப்படின்றது சாலிட் ஸ்டேட், அதை வெப்பப்படுத்தும் போது என்ன மாறுது, லிக்விடா மாறும். அது மேலும் வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது கொதிச்சு நீராவி ஆவியா போயிருது. அப்ப டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர். ஓகேங்களா, ரைட். இது பிசிக்கல் கிளாசிபிகேஷன். இது கெமிக்கல் கிளாசிபிகேஷன் எதை பொறுத்து அப்படி எப்படி இது பண்ணுறாங்கன்னா, மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பும், பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பும், ரெண்டாவது வந்து பிரிக்கிறாங்க. கெமிக்கல்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது மிக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹோமோஜெனிஸ் மிக்சர், ஹெட்ரோஜெனிஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கிளாசிஃபை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம டீ தயாரிக்கிறோம், சர்க்கரை தூள் பால் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த டீ தூள் வந்து உள்ள போட்டு கரைக்கிறோம், சர்க்கரையை போட்டு கரைக்கிறோம், கரைஞ்சிச்சு. கிரீன் டீ, கிரீன் டீ பார்த்துருக்கீங்களா, இந்த இது தூள் மாதிரி இது மாதிரி வச்சிருப்போம், வச்சு வச்சிருப்போம். அப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய தூள் வந்து நல்லா ஃபுல்லாக டிசால்வ் ஆயிரும். அப்போ ஃபுல்லாக டிசால்வ் ஆகி ஒரே மிக்சராக கிடைச்சது, அதுக்கு பேர் தான் ஹோமோஜினியஸ் மிக்சர். சர்க்கரையை எடுத்து தண்ணியில் கரைக்கிறோம், அது ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சர். அப்போ ஹோமோஜினியஸ் மிக்சர்னா என்ன, ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஃபுல்லா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஹோமோஜெனஸ் மிக்சர். ஹெட்ரோஜெனஸ் மிக்சர்னா என்ன, ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மிக்ஸ் ஆகல அப்படின்னா அது ஹெட்ரோஜெனஸ் மிக்சர். மணல் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கலக்கி போறது கரையாது, அப்ப அது ஒரு ஹெட்ரோஜெனஸ் மிக்சர். சர்க்கரை எடுத்து தண்ணியில போட்டு கரை கரைஞ்சிடும், அது ஹோமோஜெனஸ் மிக்சர். ஏன்னா இது எதுக்காக சொல்ல வரும் அப்படின்னா, மிக்சர்னா என்ன, அதோட டைப் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஹோமோஜெனஸ் மிக்சர் அப்படின்றது கலந்துருச்சு அப்படின்னா அது ஹோமோஜெனஸ் மிக்சர், கலக்காம தனியாக இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ரோஜெனஸ் மிக்சர். உதாரணத்துக்கு தண்ணியில வந்து எண்ணெய் ஊற்றி கலக்கி பாருங்க, மிக்ஸ் ஆகாது, அதுக்கு பேர் ஹெட்ரோஜெனஸ் மிக்சர். இது எதில் வருது அப்படின்னா கெமிக்கல் கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் மிக்சர் அப்படின்ற டைப். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம பயன்படுத்தக்கூடிய எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ், எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், அயன், சில்வர், கோல்டு, இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது மிக்ஸ் ஆகிருக்கிறது, நிறைய எலிமெண்ட் மிக்ஸ் ஆகிருக்கிறது காம்பவுண்ட். காப்பர் சல்ஃபேட் அப்படின்ற சால்ட்டு எடுத்துக்கோங்க, அது ஒரு காம்பவுண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸும் மேலும் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, மோனோ அட்டாமிக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அடுத்து ஹெட்ரோ அட்டாமிக் யூனிட்னு சொல்லிட்டு ஒன்று. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலிமெண்ட் வந்து ஒரே ஒரு எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னா அது ஹோமோ மோனோ அட்டாமிக் யூனிட். உதாரணத்துக்கு காப்பர் அப்படின்னா சியு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும். இதே வந்து ஹெட்ரோட்டோமேட்டிக் யூனிட் அப்படின்றது பாஸ்பரஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நாலு பாஸ்பரஸ் ஒன்னா சேர்ந்துருக்கும், ஆனா இது ஒரு ஆட்டம் தான். இதுக்கு பேரு பாலி அட்டாமிக், பாலி ஆட்டம் சொல்லுவாங்க. இது மோனோ ஆட்டம், இது பாலி ஆட்டம் சொல்லுவாங்க, அல்லது இன்னொரு பேரு
ஹெட்ரோ அட்டாமிக் யூனிட்ஸ். ஆனா இதுவும் இப்ப இதுல சொல்ல இது காப்பரப்பு இது பாஸ்பரஸ் தான் சொல்லுவோம், நாலு பாஸ்பரஸ் தான் சொல்ல மாட்டோம். ஆனா இது இருக்கிறது எப்படி இருக்கும், நாலு எண்ணிக்கையில் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஹெட்ரோ அட்டாமிக் யூனிட்ஸ். இது எலிமெண்ட்ஸ்ல காம்பவுண்ட்ஸ்ல இந்த மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா, ரைட். இப்போ செகண்ட் டாபிக் 1.2 அப்படின்ற டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய மேட்டர் அப்படின்ற பருப்பொருளை வந்து எப்படி கிளாசிஃபை பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் கிளாசிபிகேஷன், ரெண்டாவது வந்து கெமிக்கல் கிளாசிபிகேஷன். பிசிக்கல் கிளாசிபிகேஷன் மூணு குறிச்சோம், அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தோம். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதெல்லாம் மட்டும் பார்த்தோம். இப்போ ஒரு ரெண்டு ஒரு நம்ம எவல்யூஷன் கொஸ்டின் புக்கில் ஒரு அஞ்சாறு காம்பவுண்ட் அஞ்சாறு இது கொடுத்துருக்காங்க. அதில் எது எலிமெண்ட்டு, எது வந்து மிக்சரு, எது வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த எவல்யூஷன் கொஸ்டின் ஒவ்வொன்றும் படிச்சு பாருங்க. அதில் இருக்கக்கூடியதுல எது எலிமெண்ட் அப்படின்னா காப்பரோ சில்வரோ எலிமெண்ட், அதாவது காப்பர் வயர்னு கொடுத்துருப்பாங்க, சில்வர் பிளேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது வந்து என்ன அப்படின்னா எலிமெண்ட். இதே வந்து சி வாட்டர் மட்டும்தான் வந்து மிக்சர், மற்றது எல்லாமே காம்பவுண்ட். சுகரு, H2O, CO2, சால்ட்டு, நாப்பலின் உருண்டை, அதாவது பாதரசம், பாலரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றது, பாசக்குண்டுன்னு சொல்லுவாங்க, மணக்கம் அப்படியே. அந்த காலத்துலாம் பெட்டியில வந்து போட்டு வச்சிருப்பாங்க பாசக்குண்டு வெள்ளையா, அப்ப நாப்பலின் உருண்டை. இதெல்லாம் என்ன பண்ண காம்பவுண்ட். அந்த கொஸ்டினுக்கு நான் சொல்யூஷன் தகவல எழுதி வச்சுட்டேன், பார்த்து அப்படியே அதுக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ 1.1 வந்து இன்ட்ரடக்ஷன் குறிச்சது, 1.2 வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர் குறிச்சது, அடுத்து 1.3 மேலும் அட்வான்ஸாக போய் அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ் என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம அட்டாமிக் மாஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி விதிமுறைப்படி கார்பன் 12 அப்படின்றத அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் இதுதான். ஐயுபிஎஸ்சி அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேதியியல் அறிஞர்களும் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் பேர் வைக்கணும், இந்த எலிமெண்ட் இதனுடைய கேரக்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சந்திக்கக்கூடிய இடம் தான் ஐயுபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐயுபிஎஸ்சி விதிமுறைப்படி அட்டமிக் மாஸ்க்கு வந்து எது பேசிக்காக எடுத்துட்டாங்க அப்படின்னா கார்பன் ஆட்டத்தை வந்து எடுத்துட்டாங்க, கார்பன் 12 ஐசோடோப் இருக்கக்கூடிய ஆட்டத்தை எடுத்துக்கிறாங்க. அதன்படி ஒரு AUMU என்ன, அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ், அதாவது யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் அல்லது AMU அட்டாமிக் மாஸ் யூனிட், இது சொன்னாலும் சரி. யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் டிஃபைன் ஆஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் எ கார்பன் 12 அட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். இது டென்த்லயே பார்த்துருப்பீங்க. அதாவது யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கார்பன்ல ஒரு பங்கு, கார்பனுடைய வெயிட்ல 12 ஒரு பங்கு தான் என்ன அப்படின்னா அதனுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போல படிச்சு பார்த்துக்கோங்க. அந்த ஒரு AMU வேல்யூ அப்படின்னா 1.06605 × 10⁻²⁷ kg. இது வெயிட், அப்ராக்சிமேட் வெயிட். இதே வந்து இதனுடைய டயாமீட்டர் எவ்வளவு தெரியுமா இருக்கும், 10⁻¹⁰ m இருக்கும். ஒரு இதனுடைய டயாமீட்டர் ஆரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10⁻¹⁰ m அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சொல்றாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் AR, அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரணத்தை எக்ஸாம் ஹைட்ரஜன் எடுத்துனாக்கா அந்த ஹைட்ரஜனுடைய ஆவரேஜ் மாஸ் எவ்வளவு டிவைட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் டிவைட் பண்ணோம். இதனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இது, இதே யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா வந்து இது ரெண்டே டிவைட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னா 1.008 யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் வருது. இது எதுக்கு அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு. இதே மாதிரி நிறைய எலிமெண்ட்டுக்கு வந்து அதனுடைய AMU வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதே மாதிரி குளோரினுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் குளோரினுக்கு, குளோரின் இருக்கிறது என்ன மாதிரி ஐசோடோப்புக்கெல்லாம் இருக்கும்போது ரெண்டு ஐசோடோப்புல எடுத்துட்டாங்க. இந்த 17 குளோரின் 35 அட்டாமிக் மாஸ் வந்து 77% இருக்குது. இந்த ஆட்டம் வந்து 23% ஐசோடோப்புகளாக இருக்குது. அப்போ அந்த ஐசோடோப்பு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா மாஸ் நம்பர் இன்ட்டு அந்த ஐசோடோப்பு பர்சன்டேஜ். அப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். அதேமாதிரி இதனுடைய மாஸ் நம்பர் 37, இதனுடைய ஐசோடோப்பு பர்சன்டேஜ் 23, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம், டிவைட் பை 100 போகிறோம். இதை ஆட் பண்ண வேல்யூ வந்து ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 35.46 U யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் வேல்யூ வருது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா குளோரினுடைய அட்டாமிக் மாஸ்.
குளோரினுடைய அட்டாமிக் மாஸ். இது என்னுடைய வேல்யூ அப்படின்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ். அப்ப ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு அப்படின்னா 1.008 யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் சொல்லணும். அந்த 1.008 அப்படின்றத இதெல்லாம் விட்டுட்டு அப்ராக்சிமேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா ஒண்ணு. அப்ப ஹைட்ரஜனுடைய மாஸ் நம்பர் என்ன? ஒண்ணு. குளோரினுக்கு மாஸ் நம்பர் என்ன? 35. அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த கிளாஸ்ல கெமிஸ்ட்ரியுடைய பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு அதுல ரெண்டு டாபிக் மூணு டாபிக் பார்த்து முடிச்சிருக்கிறோம். சென்டர் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு டாபிக், அது கதை நல்லா ஃபுல்லாக படிச்சு பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் மேட்ரு வந்து பார்த்துருக்கோம் ஃபுல்லாக. அடுத்தது வந்து அட்டமிக் மாசம்னா என்ன, அந்த நாலு கிலோ மாசம் என்ன அப்படின்ற டாப்பிக்கில் அட்டமிக் மாசத்தையும் டீப்பாக பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் மாலுக்குள்ள ஒரு மாதமாக பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.